குமுடிப்பூண்டியில் நடைபெற்ற சமுதாய வளகாப்பு விழாவில் திமுகவினருக்கு அமர இருக்கையில்லை என கூறி அதிகாரிகளை கண்டித்த சட்டமன்ற உறுப்பினர். பொதுமக்கள் மத்தியில் மேடையில் அதிகாரிகளை கண்டித்ததால் பொதுமக்கள் முகம் சுளிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் குமுடிப்பூண்டியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் 100 கற்பணிகளுக்கு சமுதாய வளகாப்பு விழா நடைபெற்றது. குமுடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டி ஜே கோவிந்தராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் நிகழ்ச்சியை ஏற்பாடு முறையாக செய்யவில்லை என சட்டமன்ற உறுப்பினர் மேடையில் நின்றவாறே பொதுமக்கள் முன்னிலையில் வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் ராஜேஸ்வரியை திட்டியது நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் மத்தியில் முகசுளிப்பை ஏற்படுத்தியது. மேலும் 100 பேருக்கு நடைபெற்ற சமூக வளகாப்பு நிகழ்வில் பெரும்பாலானோர் பங்கேற்காத நிலையில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற கர்ப்பிணிகளும் அரசு விதிமுறைக்கு மாறாக கைக்குழந்தைகளுடன் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோல் கடந்த ஆண்டு வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் ராஜேஸ்வரி ஏற்பாட்டில் நடைபெற்ற சமுதாய வளகாப்பு நிகழ்ச்சியில் கர்ப்பிணி இல்லாத தாய்மார்கள் பங்கேற்று சர்ச்சை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது.